அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் கல்யாணுங்க. சமீபத்தில் நோபல் பரிசு பெற்ற ஒரு சீன எழுத்தாளர் திரு மோ என் ஒரு பேர். அவர் வந்து ஒரு இந்த பரிசை கையில் வாங்கிட்டு மக்கள் மத்தியில் உரையாடின ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஆடி போனேன். வாழ்க்கையுடைய விளிம்பு நிலையில் வறுமையுடைய உச்சத்தில் வாழ்ந்த அந்த குடும்பம் வந்து அந்த தருணத்தில் அம்மா வந்து தன்னை எப்படி எல்லாம் காப்பாத்தினா அப்படிங்கிறத பற்றி தான் அவர் பேசினார். ஒரு வயல்வெளியில் கோதுமை கதிர்களை பொறுக்க இவரும் இவங்க அம்மாவும் போயிருக்கிறாங்க. அந்த காவலாளி வந்து பொறுத்திட்டு வந்து அடித்து தெரிச்சிருக்கிறான். ரத்தம் சுட்ட சொட்ட அவங்க அம்மாவை அடிச்சிருக்கிறா. இவரால் இன்னுமே ரியாக்ட் பண்ண முடியல. அம்மாவை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுருக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு கேள்வி பிறந்துச்சான். இவ்வளோ பெரிய வயல்வெளியில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வயல்வெளியாக இருக்குது. எத்தனையோ காக்கைகளும் குருவிகளும் வந்து கொத்தி தின்னுட்டுருக்கு. மனுஷன் நாம இறஞ்சி கடந்து அந்த கதிரை எடுத்து சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்லாம் இவர் நினைச்சிருக்காரு. அம்மாட்டேருந்து இவருக்கு கிடைச்சது எல்லாமே அன்பு அன்பு அன்பு. அவர் வேறு எதையுமே அம்மாட்டேருந்து அவர் எதிர்பார்த்ததே இல்லை, கிடைச்சதும் இல்லை. குலை பசியாக இருந்தால் கூட அம்மா வந்து தலையை தடவி கொடுத்து தன் முந்தானையின் ஓரமாக மகனை படுக்க வச்சுட்டு இருக்கும் போது கிடைச்ச ஆனந்தம் இப்போ இல்லைங்கிறார் அவர். ஒரு கட்டத்தில் வந்து அம்மா வந்து இறந்து போயிடுறா. இங்கே தான் அவருக்கு வந்து பிரச்சனையே பெருசாக பூதாகரமாக அந்த உலகத்தை பற்றின ஒரு பூதாகரம் அவருக்கு தெரிய வரும். அம்மாவை ஒரு இடத்துல இவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ கால இடைவெளி, அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக அந்த கல்லறையை வந்து நோண்டுறாங்க. நோண்டி அதன் மேலே வந்து ரயில்வே ட்ராக்கை போடுறாங்க. இப்போ இவர் வந்து அடித்து பிடிச்சி ஓடி போய் அம்மா புதைச்ச இடத்துல கிடந்த அந்த மண்ணை பீராஞ்சி வேறு ஒரு இடத்துல அதை தூவிட்டு இரவெல்லாம் வந்து உறக்கம் இல்லாமல் அவர் வந்து தகிக்கிறார். அம்மா வந்து வாழற காலத்தில் தான் அவங்க வந்து நிம்மதியாகவே வாழலை. இறந்த பிறகும் ரயிலோட இறைச்சல் சத்தத்தில் அவங்க உறங்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் அவருக்கு தொங்கி நின்ன ஒரு விஷயம். இறந்தும் கூட நம்ம அம்மாவுக்கு வந்து நம்மளால் நிம்மதியை தேடி தர முடியலையே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கம். அம்மாவுடைய ஒவ்வொரு படிப்பினைகளும் அம்மாவுடைய ஒவ்வொரு பரிச்சமும் அம்மாவுடைய ஒவ்வொரு அரசனைக்கும் அரவணைக்கும் வழிநடத்துதலும் இதுதான் வந்து அவரை வந்து ரொம்ப செம்மைப்படுத்தியிருக்கு. வறுமையில் கூட இந்த வந்து நீதி மாறாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்மா வந்து தொடர்ந்து போதிச்சிருந்துருக்கிறார். இவங்க வந்து வயலில் விளைஞ்ச முட்டைக்கோஸ் எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒரு செல்வ சீமாட்டி வசதியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு 5 ரூபாய் கூட வச்சு அந்த முட்டைக்கோஸை எடுத்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கேட்குறா, இது காசு கூடுதலாக இருக்க என்னன்னு. நான் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலான விலைக்கு விட்டேன் அப்படின்னு. இந்த அறநெறியை மீறிட்டதால் மகன் மேலே அவங்க ரொம்ப கடிஞ்சிக்கிட்டாங்களாம். அப்போ நாம் எந்த காலகட்டத்திலையும் நம்மளுடைய அறநெறியிலேருந்து மீறக்கூடாது. செல்வ சீமாட்டியாக மட்டும் இருந்தானே, அதுவும் காசு தானே, அது எதுக்கு நீ வந்து கூடுதலாக வித்த அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கடிஞ்சிக்கிட்டு தான் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். இதுதாங்க எந்த நிலைமையிலும் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னுடைய நேர்மை பாதையிலேருந்து விலகக்கூடாதுங்கிற ஒரு உந்துதலை வந்து கொடுக்குறதே அம்மா தான். படித்த எனக்கே மனசு ரொம்ப கனத்து போச்சு. உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்ததால் இந்த பதிவை உங்ககிட்ட நான் பதியமிடுறேன். நன்றி நண்பர்களே.